பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மறுபடியாக உங்களை யாவரும் இந்த அருமையான வேளையில் உங்களை சந்திப்பதில் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள், இந்த நாள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நாளாக நாம் மாற்றுவோம். ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை உற்சாகப்படுத்துகிறதுக்காக ஆண்டவருக்கு கொண்டாடக்கூடிய நன்றி. இந்த நாளுக்கு வேண்டிய ஒரு பகுதியை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் புஸ்தகம் 11:6 நாம் தியானிப்போங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என ஒரு அற்புதமான ஒரு வாக்கியத்தை வாசிக்க கேட்டோம். நாம் நிச்சயமாக ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளணும், நீங்களும் நானும் விசுவாசி. அந்த விசுவாசியுடைய அழகு விசுவாசம் தேவன் மேல் வைக்கணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் வார்த்தை சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம். அநேக நேரத்துல நமக்கு நம்பிக்கை, அநேக நேரத்துல பலவிதமான ஒரு காரியத்துக்குள் போய் நாம் அகப்படுவர்களாக இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மை அவர் மேல் அளவில்லாத ஒரு விசுவாசத்தை வைக்க வண்ணமாக எதிர்பார்க்கிறார். மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசம் இல்லாத எந்த கிருத்திகளை நாம் செய்ய முடியாது. யாக்கோபு சொல்கிறது போல, நம்முடைய விசுவாசம் செத்ததாக இல்லாமல் நம்முடைய விசுவாசம் உயிர் உள்ள ஒரு விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் தாமே இந்த நாட்கள்ல உங்களை அதே போல் எதிர்பார்க்கிறார். தேவஜனமே, உங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்ய வண்ணமாக ஆண்டவர்கிட்ட கேளுங்க. லார்ட் இன்க்ரீஸ் மை ஃபெய்த். சீடர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் அதிகப்படுத்த வண்ணமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவஜனமே, இந்த நாட்கள மிகவும் அகத்தியமானது. மத்தேயு 24 வாசிக்க கேட்கும் போது, இந்த விசுவாசத்துல கடைசி வரைக்கும் நிலை கொள்ளுகிறவனே ரட்சிக்கப்படுவான் சொல்லி வேதத்துல வாசிக்க கேட்கிறோம். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்தை எதுக்காகவும் எந்த காரியத்துக்காக நீங்கள் விட்டுவிடாதீங்கள். உறுதியாக ஆண்டவரை பற்றி கொள்வோம். கர்த்தருக்காக ஊழியம் செய்வோம். கர்த்தருக்காக நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளாக நாம் மாறுவோம். உங்களுக்காக ஜெபிக்க நான் வாஞ்சிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில ராஜா நீங்கள் ஒரு அருமையான எங்களுக்கு பகுதியை நீங்க தந்ததுக்காக உங்களுக்கு கொடான கொடி நன்றி. ஆண்டவரே, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துறது கூடாத காரியம் சொல்லி பார்த்தோம் தகப்பனே. ஆம், அநேக நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் இல்லாத போகிறது ஆண்டவரே. அநேக நேரத்துல ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்கிறோம், ஒரு அற்புதம் எங்களுக்கு கிடைக்காத போகிறது ஆண்டவரே. ஆனால் உங்களுடைய வசனம் சொல்கிறது, விசுவாசத்துல நாம் வளரணும், விசுவாசத்துல நாம் எழும்பணும் சொல்லி பார்க்க கேட்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ள அந்த மேலான விசுவாசத்தை தாங்க, எங்களுக்குள்ள அந்த மேலான நம்பிக்கையை தாங்க. ஆண்டவரை, குறைவாக காணப்படுகிற விஷயத்தை நிறையவாக நீங்கள் மாற்றி தரவண்ணமாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், மேலான விசுவாசத்தை தாங்க ஆண்டவரே. உறுதியாக ஒரு ஆண்டவரே மன நம்பிக்கையை தாங்க ஆண்டவரே. உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாத நீங்கள் நடத்துவனவாக ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் ஆசீர்வாதத்தினால் நீர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.